இந்திய கூட்டணி கட்சியினர் பல்வேறு மாநிலத்தில் எதிரும் புதிருமாக உள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். ஈரோடு நாடாளுமன்ற தொகுதி அதிமுக சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமாரை ஆதரித்து அதிமுக பொதுச் செயலாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான எடப்பாடி பழனிசாமி கஸ்பாப்பேட்டையில் நடைபெற்ற பிரச்சார பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசினார். முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்திற்கு முன்னாள் அமைச்சர்கள் தங்கமணி, வேலுமணி, ராமலிங்கம், ராமசாமி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கூட்டத்தில் பேசிய எடப்பாடி பழனிசாமி, இந்தியாவில் அதிமுகவில் தான் அடிமட்ட தொண்டனும் உச்சபட்ச பதவிக்கு வரலாம். 10 ஆண்டுகால அதிமுகவில் கொண்டு வந்த திட்டங்களை மேடையில் நாங்களும் பேசுகிறோம். நீங்கள் 3 ஆண்டுகால சாதனையை விளக்க மேடைக்கு வாருங்கள் என அழைப்பு முதலமைச்சருக்கு விடுத்தும் இதுவரை பேச்சு மூச்சு இல்லை என்று விமர்சித்து பேசினார். விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து வாக்கை சந்திரசேகர் தீவிர பிரச்சாரம் செய்தார். விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதி இந்தியா கூட்டணியின் சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து விருதுநகர் விவிஆர் சிலை அருகில் திமுக கழக கலை இலக்கிய பகுத்தறிவு பேரவைத் தலைவர் வாக்கை சந்திரசேகர் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். அப்போது பேசிய வாக்கை சந்திரசேகர், காலை சிற்றுண்டி உணவு திட்டத்தை தமிழகத்தில் கொண்டு வந்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். இதை பார்த்த இந்தியாவில் உள்ள பல்வேறு மாநிலங்கள் காலை உணவு திட்டத்தை பின்பற்ற ஆரம்பித்து விட்டதாகவும் இந்த திட்டங்களுக்கு 1 பைசா கூட மத்திய அரசு தரவில்லை என குற்றம் சாட்டினார். பிரதமர் மோடி வள்ளுவர் மற்றும் பாரதியாரை பிடிக்கும் என்றும் தமிழ் வாழ்க என்றும் கூறுவார், ஆனால் தமிழர்களை பிடிக்காது, தமிழ்நாடும் பிடிக்காது என்றும் குற்றம் சாட்டினார். இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க அனைவரும் இந்தியா கூட்டணிக்கு வாக்களிக்க வேண்டும் என பிரச்சாரம் செய்தார். பாரதியாருடைய பாடல், சிந்து நதியின் இசை நிலவிலே சேரணும் நாட்டு இளம் பெண்களுடனே சுந்தர தெலுங்கில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடிடுவோம். கேரளாவோட சேர்ந்திருக்கணும், சிந்து நதியில படகு விடணும், தெலுங்கிலே பாட்டு பாடணும். என்ன சொல்றாரு? கோதுமை பண்டத்திற்கு வெற்றிலை மாடு காவிரி வெற்றிலை மாற்றுக் கொடுக்க வேண்டும் என்று. இதெல்லாம் என்ன? இந்தியா ஒற்றுமையோடு இருக்க வேண்டும் என்ற கருத்தை பாபியார் வகித்திருக்கிறார். ஆனால் மோடி அவர்கள் இந்த நாட்டை துண்டாடுகிறார். எந்தெல்லாம் ஒவ்வொரு மாநிலத்தில் பேசுகிற மொழி பேசக்கூடாது, ஒரே மொழி பேச வேண்டும், ஒரே உணவு கொடுக்க வேண்டும், ஒரே தெய்வம். எனக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கு, அம்மாவுக்கு பிடிச்ச தெய்வம் இருக்கு, நமக்கு குலதெய்வம் பாடசாமி, அய்யனாரோ, முருகனோ, சிவனோ, பார்வதியோ, காளியோ, யாரோ ஒரு சாமி, எத்தனையோ சாமிகள் இருக்க, அவர்கள்லாம் நமக்கு குலசாமியா இருப்பார்கள். ஆனால் ஒரே ஒரு தெய்வமோ தெய்வத்தை தான் வழிபட வேண்டும் என்று இந்த கொள்கையோடு கூடியிருக்கின்றார். காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூரை ஆதரித்து திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டையில் விருதுநகர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளரை ஆதரித்து திமுக பேச்சாளர் நாஞ்சில் சம்பத் புளியம்பட்டி, பாம்பே மெடிக்கல் சந்திப்பு உள்ளிட்ட பகுதிகளில் திறந்த ஜீப்பில் சென்று பிரச்சாரம் மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர், தமிழ்நாட்டில் 20,000 ரவுடிகளை காவல்துறை அடையாளப்படுத்தி கண்காணித்துக் கொண்டிருக்கிறது என்றால் அதில் 10,000 ரவுடிகள் இருந்த இடம் பாஜக கட்சி என்று விமர்சித்து பேசினார். திருப்பூர் தொகுதி பாஜக வேட்பாளர் முருகானந்தம் காவல்துறை அதிகாரிகளையே மிரட்டுகிறார் என்றும் தெரிவித்தார். 10 ஆண்டுகால பாஜக ஆட்சியில் மாநில உரிமைகள் பறிக்கப்பட்டுள்ளது என்று குற்றம் சாட்டியதோடு மட்டுமல்லாமல் இன்னும் 25 ஆண்டுகளுக்கு முதலமைச்சராக ஸ்டாலின் தான் தொடருவார் என்று கருத்து தெரிவித்தார். அதிமுக பிஜேபியோட கூட்டணி இல்லை என்றால் பிஜேபி கொண்டு வந்த குடியுரிமை திருத்த சட்டத்தை ஆதரித்தது யார்? பிஜேபியுடைய பொது சட்டத்தை ஆதரித்தது யார்? இந்தியா முழுவதும் இருக்கிற விவசாயிகள் 700 பேர் மரணம் முத்தமிட்ட அந்த போராட்டத்தை நடத்திய பொழுது அந்த வேளாண் மசோதாவுக்கு ஆதரவு தந்தது யார்? அதற்கெடுக்காத கேள்விகள் என்னிடத்தில் 1000 இருக்கின்றன. ஆகவே ஒரு கண்ட உறவு வைத்துக் கொண்டிருக்கிறவர்கள் இந்த தேர்தலில் போடுகிற நாடகத்தை நம்பிவிடாமல் விளிம்புகளை மக்களை நம்பிக்கை பெற்ற அதிமுக என்கிற கட்சியில் ஒரு கும்பல் இன்றைக்கு கபலீகரம் செய்ய துடித்தது. தமிழகத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி மாற்றத்தை ஏற்படுத்தும், மதுவை முற்றிலுமாக ஒழிக்கும் என்று ஆற்காட்டில் நடந்த கூட்டத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் உறுதியளித்துள்ளார்.
ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு பேருந்து நிலையத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பில் அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதியில் பாமக சார்பில் போட்டியிடும் பாமக வேட்பாளர் பாலுவை ஆதரித்து பிரச்சார கூட்டம் நடந்தது. இதில் முன்னாள் அமைச்சர் அரங்கவேலு, பாமக மாவட்ட செயலாளர் இளவழகன் உட்பட கூட்டணி கட்சியினரும் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு பேசிய பாமக தலைவர் மருத்துவர் அன்புமணி ராமதாஸ், 57 ஆண்டுகள் திமுகவும் அதிமுகவும் தமிழகத்தில் மாறி மாறி ஆட்சி செய்தனர், போதைக்கும் சாராயத்திற்கும் இளைஞர்கள் அடிமையாகி உள்ளனர் என்று குற்றம் சாட்டியதோடு, மக்களாகிய நீங்கள் மாற்றத்தை ஏற்படுத்த தமிழகத்தை நல்ல பாதைக்கு கொண்டு செல்ல தேசிய ஜனநாயக கூட்டணியை ஆதரித்து வாக்களியுங்கள் என பேசினார். திமுக வீட்டுக்கு அனுப்புகின்ற காலம் வந்துவிட்டது. அண்ணா திமுக நம்ம ஒன்னும் செய்வான், அதே தானா வீட்டுக்கு போயிடும். இந்த தேர்தல் முடிச்சோடனே அதுதான் இப்போ இந்த 10.5 விழுக்காய் இடஒதுக்கீடு எடப்பாடி என்னமோ நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன் நான் கொடுத்தேன், நீங்க அதை தூக்கி கொடுத்துட்டீங்க. எத்தனை போராட்டம் பண்ணோம், எத்தனை ஆர்ப்பாட்டம், எத்தனை மனித சங்கல், எத்தனை உயிரை 2019 கூட்டணியும் கூட சேர்ந்ததுக்கு 10 அம்ச கோரிக்கை கேட்டோமே. அதுல முதல் கோரிக்கை என்ன, வன்னியருக்கு தனி இடஒதுக்கீடு. 2வது கோரிக்கை சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு. 3வது கோரிக்கை டாஸ்மாக் கடையை மூடணும். 4வது கோரிக்கை மணல் கொள்ளையை தடுக்கணும். 5வது கோரிக்கை காவிரி டெல்டா பகுதியை பாதுகாக்கப்பட்ட மண்டலமா இருக்கு. இதெல்லாம் எத்தனையோ கோரிக்கைகள் வச்சுதான் உங்க கூட கூட்டணி வந்த 2019. ஆனா வந்து ஏதாவது நிறைவேற்றினீங்களா? 2 வருஷமா அமைதியா இருந்த எடப்பாடி தேர்தல் நேரத்தில் நெருங்க நெருங்க நெருங்கத்தான் அதுக்கப்புறம் ஐயா சொல்லிட்டா இருக்கு. பாருங்க, 2021 சட்டமன்ற தேர்தலில் உங்க கூட கூட்டணி வரணும்னா நீங்க 10.5 விழு 10 புள்ளி கேட்கல, ஐயா கேட்டது 20 விழுக்காடு கேட்டேன். இடஒதுக்கீடு நீங்க கொடுத்தாதான் நான் வருவோம் சொல்லி அப்படி கடைசி நாள்ல எலெக்ஷன் கமிஷன் அன்னைக்கு 4 மணிக்கு தேர்தல் அறிவிக்குது. தேர்தல் அறிவிச்ச பிறகு சட்டம் கொண்டு வர முடியாது. 4 மணிக்கு அறிவிக்க இருக்கின்ற எலெக்ஷன் கமிஷன் 12 மணிக்கு எடப்பாடி பழனிசாமி வந்து ஒரு லிஸ்ட கொடுத்து, பாருங்க இவ்வளவுதான் சீட்டு கொடுப்பேன், இத நீங்க ஏத்துக்கிட்டு கையெழுத்து போட்டீங்கன்னா நான் 1 மணிக்கு இடஒதுக்கீடு சட்டம் கொண்டு வருவேன் சட்டமன்றத்தில். தென் சென்னை அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தனுக்கு ஆதரவாக அதிமுக தலைமை கழக பேச்சாளர் நடிகை கௌதமி சென்னை காரப்பாக்கத்தில் கங்கையம்மன் கோவில் தெருவில் திறந்தவெளி வாகனத்தில் பரப்புரை மேற்கொண்டார். அப்போது வாக்காளர்கள் மத்தியில் பேசிய நடிகை கௌதமி, 5 வருடம் கழித்து முக்கியமான தருணத்தில் நிற்கிறோம். கடந்த 5 வருடத்தில் பலவற்றை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். மழை வெள்ளம், மாதம் மாதம் மின்கட்டண உயர்வு, விலைவாசி உயர்வு, போதைப்பொருள் நடமாட்டம் உள்ளிட்டவற்றை நீங்கள் பார்த்துள்ளீர்கள். இவற்றையெல்லாம் பார்த்த நீங்கள் தேர்ந்தெடுத்த திமுக எம்பி தமிழச்சி தங்கப்பாண்டியனை பார்க்கவில்லை என்று கூறி பரப்புரை செய்தார். திமுக ஆட்சிக்கு வந்தவுடன் நிறைய மாற்றங்கள் நடந்துள்ளது. அது அனைவருக்கும் உணவளித்த அம்மா உணவகம், அம்மா மினி கிளினிக்குகள் மூடப்பட்டதுதான் என்று விமர்சித்து பேசினார். தமிழர் உரிமை மீட்போம், ஒற்றை விரலால் ஓங்கி அடிப்போம் என்று கௌதமி முழங்க அதை பின்பற்றி அனைவரும் கூறினர். மேலும் உங்கள் தேவைகளுக்கு உங்களுக்காக உழைக்கும் ஒரு இளைஞர் தான் அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் என்று கூறி தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. தினசரி வாழ்க்கையில மக்கள் மத்தியில, பாமர மக்கள் மத்தியில நிறைய மாற்றங்கள் நடந்திருக்கு. முதலில் அனைவருக்கும், ஏழைகளாக இருக்கட்டும், படிக்கிற இளைஞர்களாக இருக்கட்டும், வேலைக்கு போற யாராக இருக்கட்டும், எல்லாருமே வேளா வேலைக்கு ஒரு நாளைக்கு 3 வேளை வயிறு நிறைய சாப்பிடறதுக்கு அம்மா அன்னபூரணி அம்மா உணவகத்தை தமிழ்நாடு முழுவதும் திறந்து விட்டு அனைவருக்கும் 3 வேளை சாப்பாடு, வயிறு நிறைய சாப்பாடு கிடைக்கிற மாதிரி பண்ணாங்க. இந்த ஆட்சி, திமுக ஆட்சி வந்த உடனே அனைத்துமே இழுத்து மூடினாங்க. அம்மா கிளினிக்குகள், நம்ம அத்தியாவசிய அவசியங்கள் என்ன, உணவு, கல்வி, மருத்துவ வசதி, தங்கறதுக்கு இடம், இந்த இத்தனை விஷயங்களையும் அந்த மருத்துவமனைகள் எல்லாமே, அம்மா கிளினிக் எல்லாத்தையுமே இழுத்து மூடிட்டாங்க. என்னன்னா தேவை இருந்தா அவங்க வீட்டை தேடி டாக்டர்கள் அவங்களா வருவாங்க, வீட்டுக்கிட்டே அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொன்னாங்க. உங்க யாருக்காவது அந்த வசதி கிடைச்சிருக்கா? ஒரு ஊர்ல, ஒரு தெருல, ஒரு வீட்டுக்காவது அந்த வசதி கிடைச்சிருக்கா? இருந்த மருத்துவ வசதி அம்மா அவர்கள் பாமர மக்களுக்காக, தமிழ் மக்களுக்காக ஏற்படுத்தி கொடுத்த அந்த மருத்துவ வசதி கூட, அத்தியாவசியமான ஒரு விஷயத்த கூட, அதையும் கூட இழுத்து மூடி அந்த உயிரை காக்கக்கூடிய ஒரு ஒரு மருத்துவ வசதியை கூட பறிச்சுட்டாங்க.
பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.